பொதுமக்கள் தனிப்பட்ட முறையில் கோவில் நிர்வாகம் சார்பில் வைத்தாலும் அந்த இடத்திற்கு நிச்சயமாக காவல்துறை அனுமதி என்பது நிச்சயமாக பெறப்பட்டுதான் அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். ஆனால் இதில் எந்த ஒரு அனுமதியும் தற்போது காவல்துறை தரப்பில் அனுமதி அவர்கள் கேட்கப்படவும் இல்லை. காவல்துறையும் அந்த அனுமதி கொடுக்கப்படலை என்பதை தற்போது இந்த காவல்துறை வட்டாரத்தில் நம்மிடம் தெரிவிக்கின்றன. இது நேற்றே காவல்துறை தரப்பிலிருந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க, முறைப்படி நீங்க அனுமதி கேட்டீங்க அப்படின்னா கொடுப்போம், அந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கீங்களான்னு பார்த்து கொடுப்போம் சொல்லிட்டு காவல்துறை ஒரு பொது அறிவிப்பாக வெளியிட்டிருந்தாங்க. இந்து சமய அறநிலையத்துறையும் சேகர்பாபும் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஏன் அவங்க விண்ணப்பிக்கல? இந்த நடைமுறை கோவில் நிர்வாகத்திற்கும் சங்கர மடத்திற்கும் நல்லா தெரியும் இல்லையா? நிச்சயமா, இது என்ன என்றால் நேற்று பொதுவெளியில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படும் இடத்தில் மத்திய அமைச்சர் பங்கேற்க இருக்கிற அந்த நிகழ்ச்சி திடீரென்று ரத்து செய்யப்பட்டதன் காரணமே இங்கு இருவருக்கு உள்ளே குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக நம்ம கோவில் நிர்வாகம் சார்பில் அந்த ஸ்ரீகாரியம் என்பது நம்மளும் தெரிவித்திருக்கார். இந்த பொதுவெளியில் தனியார் நிறுவனம் சார்பில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மத்திய அமைச்சர் வருகையை அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதால் இங்க காமாட்சம்மன் கோவிலில் இருக்கும் இடத்தையும் நாங்களே எடுத்து நடத்துவதாக கோவில் நிர்வாகம் அதில் தலையிடவில்லை என்று நம்ம அந்த கோவிலுடைய செயல் அலுவலர் நம்மளும் தெரிவிக்கிறார். இது குழுவினர் நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் முன்னுக்கு முன்னாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் காரணமாக அனுமதி பெறவில்லை என்பது இதுல ஒரு முக்கியமா பார்க்க வேண்டியது தேவைப்படுகிறேன். உங்களுக்கு விரிவான தகவலுக்கு நன்றி சந்திரசேகர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் இதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா இன்று மதியம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் இருக்க கோவில்களில் இதுபோன்று பொதுமக்கள் 10 மேற்பட்டவர்கள் கூடக்கூடிய இடங்கள் ஆக இருந்தால் அதில் காவல்துறை உள்ளூர் காவல்துறை அனுமதி பெற வேண்டும் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அதன் அடிப்படையில் பின்பற்றி உரிய முறையில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் அனுமதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது அனுமதி இல்லாமல் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சி நிரலை ஏற்பாடு செய்ததன் காரணமாக அனுமதி காஞ்சிபுரம் கோவிலில் மறுக்கப்பட்டதாக நம்முடைய செய்தியாளர் சந்திரசேகர் தெரிவித்தார். இது ஏற்கனவே மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிய நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதுக்கு தன்னுடைய ஆட்சேபனையை தெரிவித்திருந்தார். ஆனால் இது உண்மைக்கு புறம்பான செய்தி என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்தோம்.